Hi students, இப்ப நம்ம பார்க்க போறது பயிற்சி 7.5. இப்போ 15 16 விட்டம் கொண்ட நேர்வட்ட கூம்போட வளைபரப்புன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க 6 இருக்கு. 6 வரக்கூடிய ஆப்ஷன். வேற எதுலயுமே 6 இல்ல. நமக்கு 6 னு முடிஞ்சிருக்கும். அப்போ 136 பை சதுர சென்டிமீட்டர். அப்ப ஆப்ஷன் டி. செகண்ட் क्वेश्चन, இரு சம அரைக்கோளங்கள் ரெண்டு ரெண்டு அங்க வந்திருக்கு. அப்ப ரெண்டு ரெண்டு வந்திருந்ததுனா 4 வரக்கூடிய ஆப்ஷன். ஆப்ஷன் 1. அதே மாதிரி 5 13 இருக்கு. நேர்வட்ட கூம்பின் உயரம் கேட்டிருக்காங்க. 13 க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 12 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஒரு உயரத்தை மாறாம ஆரத்தை பாதியாக, இவ பாருங்களேன் ஒரு ஆரம் இருக்கு. ஒரு ஆரம்னு மட்டும் இப்ப நினைச்சுக்கோங்க. இப்போ ஆரத்தை பாதியாக்குனா எத்தனை பாதியாக வரும்? 1 2 3 4 பாதி. அப்போ 1:4 ஆன்சர். மூன்றில் ஒரு பங்கு. அப்போ கீழே மூணு சம்மந்தப்பட்ட ஆன்சர்னா 9 வரணும். ரெண்டையும் கழிச்சா 1 வரணும். அப்போ அது வரக்கூடிய ஆன்சர்னா 8πh²/9 சதுர அலகு. ஆப்ஷன் இ. இப்போ 20 இங்கே இருக்கு. கொஸ்டினை பாருங்களேன், 20 வந்துட்டாலே நமக்கு ரொம்ப பிரச்சனையே இல்லை. 20π வரக்கூடிய ஆன்சர். ஆப்ஷன் பி. 7th onward மும்மடங்காகவும் இருமடங்காகவும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெருசாக வரக்கூடியது 18 மடங்கு. இப்போ வர்க்கம்னு கேட்டிருக்காங்களா? அதனுடைய வர்க்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வர்க்கம்னா இப்படி எழுதுவோமா? ஸ்கொயர் ரூட். இப்போ கனமூலம்னா கியூப் ரூட். 3 போடுவோமா? அப்போ 3π கனமூலம்னா. அடுத்து எக்ஸுன்றதை பார்த்துட்டிங்கனாலே, எக்ஸு சென்டிமீட்டர்னு பார்த்துட்டிங்கனாலே 4x. எக்ஸு சென்டிமீட்டர்னு பார்த்துட்டிங்கனாலே 4x. அடுத்து பத்தாவது கேள்வியில் என்ன இருக்குது? 20 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. 20 + 8 = 28. இப்போ 28 வரக்கூடிய ஆன்சர். இங்கே ஒன்று இருக்குது. நமக்கு கன அளவு, கன அளவுனா பெருசு. அப்போ 3328 பை கன சென்டிமீட்டர். கீழ்காணும் எந்த உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு வந்தின் வடிவம் கிடைக்கும்? அரைக்கோளம் கீழே வரணும். அரைக்கோளம் தானே இருக்குது? அரைக்கோளம் கீழே வரணும். இங்கே தான் அரைக்கோளம் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் இ. R1 ஆரம் உள்ள ஒரு கோளம் வந்து உருக்கப்படுறாங்க. R1:R2. இப்போ உருக்கப்பட்டாங்கன்னா 8 சமக்கோளம் பந்துகளாக ஆக்கப்படுறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் 2:1. 2:1 ஏன்? 8னா முதல்ல நமக்கு பெரிய நம்பராக இருக்குது, அதனால் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 2:1. இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். 1 - 5 போச்சுன்னா -4. அப்போ 4 சம்மந்தப்பட்ட ஆன்சர் 4/3π. இங்கே அடுத்ததில் 1:2 இருக்குது. 1:2. இப்போது இந்த இதை பாருங்கள், இந்த குவெஸ்டினில் ஒரு உருளை கூம்பு கோலம், ஒரு கூம்பு ஒரு கோலம் உருளை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ 3:1:2. இப்போ ஆப்ஷன் டி. தேங்க்யூ.